அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப நம்ம 11வது பாடம் வரை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப நம்ம பார்க்க போறது பாடம் 12. கல்வி வந்து எவ்வளவு தூரம் முக்கியமானது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம் இல்லையா. நீங்க எல்லாரும் எல்லா ஒரு என்ன விளையாண்டுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம கிளாஸ்க்கு வரணும் அப்படினா என்ன பண்ணா, மிஸ் ஒரு பாட்டு பாடுறாங்க சரிங்களா, ஒரு நாலு லைன்ஸ் பாடிட்டு அடுத்து நம்ம நேரா பாடத்துக்குள்ள போயிடுவோம் சரியா கண்ணு. இந்தியா இந்தியா நமது இந்தியா, யாவரும் ஓரினம் என்னும் இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, யாவரும் ஓரினம் என்னும் இந்தியா. கல்வி வளர்ச்சி கலைகள் எல்லாம் கண்ட இந்தியா, கலாச்சார பண்பாடு காணும் இந்தியா. கல்வி வளர்ச்சி கலைகள் எல்லாம் கண்ட இந்தியா, கலாச்சார பண்பாடு காணும் இந்தியா. இந்தியா இந்தியா நமது இந்தியா, யாவரும் ஓரினம் என்னும் இந்தியா. புத்தர் இயேசு காந்தி வாழ்ந்த இந்தியா, பூமணம் காய்மணம் கமலும் இந்தியா. புத்தர் இயேசு காந்தி வாழ்ந்த புனித இந்தியா, பூமணம் காய்மணம் கமலும் இந்தியா. அறிவு வளர்ச்சி அப்துல் கலாம் வாழ்ந்த இந்தியா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டும் இந்தியா. அறிவு வள்ளல் அப்துல் கலாம் வாழ்ந்த இந்தியா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் போட்டும் இந்தியா. சரி செல்லாம், இப்ப வாங்க கல்வி கண் போன்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கல்வி வந்து எவ்வளவு தூரம் முக்கியமானது அப்படிங்கறத பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். பணம் மட்டும் நமக்கு வந்து எல்லாருக்கும் முக்கியமானது இல்ல, கல்வி இருந்தாதான் அந்த பணத்தை நம்ம என்ன செய்ய முடியும், சம்பாதிக்கலாம். ஏன் மீன்ஸ் படிக்காமயே சம்பாதிக்கலாம்னு நீங்க கேட்கலாம், சம்பாதிக்கலாம். இருந்தாலும் கல்வி கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சொல்றோமா இல்லையா. கல்வி கற்றவங்களுக்கு, அதாவது ஒரு நாட்டினுடைய அமைச்சராக இருந்தால் கூட கல்வி கற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு அறிவு வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. அதாவது கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் நம்ம பிச்சை எடுத்தாவது என்ன செய்யணும், நம்ம கல்வி கற்கணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு அவ்வளோ தெளிவாக இந்த லெசன் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரியாப்பா. இப்போ கவனிக்க செல்லாம், இப்போ இது கல்வி வந்து எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை பற்றி தான் நம்ம பேச சொல்ல போகிறோம். இப்போ அந்த ஒரு ஊர் இருக்குது, விரியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இல்லையா. அந்த ஊரில் ஒரு கிராம சபை கூட்டம் ஒன்று நடக்குது அப்படிங்கிறத ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, கிராமத்தில் என்ன பார்ப்பீங்கல்ல தண்டோரா போட்டு சொல்லுவாங்க பார்த்துருக்குறீங்களா. ஒருத்தர் வந்து பெரிய தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர், அதை வச்சு நல்ல சவுண்டாக அடித்து இது மாதிரி நாளை காலை 10 மணிக்கு இந்த ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது, அந்த கூட்டத்திற்கு வீட்டுக்கு ஒருவர் கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இல்லையா. அப்படிங்கிற போது நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் அங்கே ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி இருக்கும் அப்படிங்கிறதுனா அந்த கூட்டத்துக்கு நம்ம கட்டாயம் போகணும். அங்கே போனாதான் நம்மளுடைய என்ன நடக்குது, எதுக்காக அந்த கூட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியும் இல்லையா கண்ணே. இப்போ அங்கே போகிறோம் அப்படின்னா அங்கே போய் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதவித்தொகை அதாவது சிறு தொழில் தொடங்குவதற்கு ஒரு சின்ன உதவித்தொகை மாதிரி கொடுக்குறாங்க. அந்த தொகையை வந்து யார் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்களாம் எழுதி கொடுத்தவங்களுக்கு மட்டும் இங்கே வந்து அந்த ஊக்கத்தொகை வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டம் நடைபெற்றது செல்ல. கவனிங்க, தண்டோரா அப்படிங்கிறது நம்ம கிராமத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஒருத்தர் வந்து வீதி வீதியாக என்ன செய்வாங்க, பெரிய ஒரு தப்பு வச்சுட்டு இப்படி அடிச்சுட்டு அவங்க அப்பைக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு,
நாளை காலை 10 மணி அளவில் நமது ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. வீட்டுக்கு ஒரு நபர் தவறாமல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம காது கொடுத்து கேட்டதோடு விட்டக்கூடாது. இந்த எதுக்கு இது அப்படின்னா, இந்த தண்டோரா அப்படிங்கிறது இது வந்து முரசறிந்து தெரிவிக்கிற செய்தி. இது வந்து ஏன்னா ஏதோ தண்டோரா போடுறாங்களே அப்படின்னு எல்லாரும் கவனிப்பாங்க. வெறுமனா சொன்னோன்னு வச்சுக்காவே, கட்டாயம் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த தப்பை வச்சு நல்லா அடித்து இது மாதிரி நல்லா சவுண்டாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்கன்னா, ஏதோ என்ன வேலை செஞ்சாலும் அதை விட்டுட்டு கவனிப்பாங்க. கவனிக்கிறதோட விட்டாமல் அதை எந்த இடத்துல போய் என்ன கூட்டத்துக்கு போகணுமோ அதுக்கு நம்ம போய் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். இப்படி கலந்துக்காமல் போனதுனால தான் இப்போ நம்ம லெசனில் வந்திருக்கிற ஒருத்தர் வந்து பொன்வண்ணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. புரியுதா கண்ணே? உதவித்தொகை கொடுக்கும்போது இதை என்ன பண்ணிட்டார் அவர், இது வந்து தபால் மூலம் வரும், நீங்கள் அதை வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை சரியாக கவனிக்காம அந்த தபால்காரர் கொண்டு வந்து ஒரு தபால் கொடுத்துருக்காரு. அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொண்டு போய் அப்படியே ஒரு வீட்டு மூலையில் வச்சுட்டாரு. சரியா, ஒரு வீட்டு மூலையில் வச்சுட்டு அதை என்ன பண்ணிட்டாரு, எடுக்கவே இல்லை. அடுத்த நாள் கூட்டத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அங்கே என்ன அப்படின்னா, சிறு தொழில் யாரெல்லாம் தொடங்குறீங்களோ அவங்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறவங்க பேர்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் லிஸ்ட்டு வாசிக்கிறாங்க. இவர் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ரொம்ப அவர் வந்து பொன்வண்ணனுங்கிறவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவர், ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். ஐயோ நம்ம பேர் வந்திருக்குமே, வரும் அப்படிங்கிறது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அவருடைய பேர் என்ன ஆகலை, வரவே இல்லை. ஏன்னா தபால்கார் கொண்டு வந்து ஒரு தபால் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காங்க அதில் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து சிறு தொழில் தொடங்குவதற்கு உதவித்தொகை வேணுமோ அவங்களாம் வந்து நேம் எழுதி கொடுக்கணும், உங்கள் பேரை எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அந்த தபாலை என்ன பண்ணிட்டாரு, அவர் படிக்கலை, அவர் படிக்காதவர், படிக்காதவராக இருந்தாலும் என்ன பண்ணிட்டுருக்கலாம், தபாலை வாங்கி கொண்டு போய் அப்படியே ஒரு இடத்துல வச்சுட்டாரு. அதை திரும்பி அவர் என்ன பண்ணலை, எடுத்தே பார்க்கல. அவருக்கு படிக்க தெரியத்துலையும் என்ன பண்ணியிருந்துருக்கலாம், பக்கத்து வீட்டில் போய் இது ஏதோ ஒரு தபால் வந்திருக்கு, இது என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்றவங்கள்ட்ட கொண்டு கொடுத்து அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கலாம். ஒன்றுமே பண்ணாமல் அவர் அப்படியே கொண்டு அந்த தபால்காருக்கு கொடுத்து அதை கொண்டு வாங்கி ஒரு இருப்பிடத்தில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அந்த கிராம சபை கூட்டத்துக்கு போகிறார். போய் அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சிறு தொழில் தொடங்குவதற்காக யார் யார் பேரெலாம் வந்திருக்கிறதுங்கிறத அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த நேமெல்லாம் ஒவ்வொருத்தரையாக வாசிக்கிறார். இவங்களுக்கெல்லாம் வந்திருக்குது, ஐயோ ரொம்ப எதிர்பார்க்குறாரு, ஐயோ நம்ம பேர் வருமா வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டாரு. பார்த்தா கடைசி வரையும் என்ன பண்ணலை, அவருடைய பேரே அதெல்லாம் வரல. ஏன் வரல அப்படின்னா, இவர் பேரை எழுதி கொடுக்கல. அந்த தபாலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் சீர்தொழில் தொடங்குவீங்களோ அவங்க நேமெல்லாம் வந்து எழுதி கொடுக்கணும்னு ஏற்கனவே அந்த தபால்கார் கொடுத்ததில் எழுதியிருக்குது. அவர் ஓப்பன் பண்ணி படிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணாமல் நம்ம நேம் வரும்னா எப்படி வரும், நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அதை போய் விரித்து படித்து பார்த்துருக்கணும். அது நமக்கு தெரியலைனாலும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நல்ல அறிவு நல்ல கல்வி கற்றவங்கள்ட்ட கொடுத்து நம்ம அதில் என்னப்பா இருக்குதுன்னு கேட்கணும். நம்ம கேட்காம நம்ம பாட்டில் வச்சுட்டு நம்ம பேர் வருமானா வருமா, வராது. இது மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. இவ்வளோ ஒரு உலகம் வந்து வெளி உலகத்துக்கு வந்தும் இன்னும் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, படிக்காமல் அதை கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட ஒரு ஏதாவது ஒரு தால் வருது, முக்கிய செய்தி வருது அப்படின்னா நமக்கு தெரியலைனாலும் பக்கத்தில் போய் அதை என்னங்க இது வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை போய் தெளிவாக கேட்கணும். கல்வி கற்றவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட போய் அதை கொடுத்து, இது என்னப்பா இது என்ன விவரம், இந்த மாதிரி கொண்டு வந்து இந்த தபால்காரர் கொடுத்துட்டு போனார், இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் படித்து காத்து அப்படின்னா எல்லாருமே என்ன செய்வாங்க, கட்டாயம் அதை படித்து காமிப்பாங்க. நம்ம ஒன்றுமே கண்டுக்காமல் அதை வச்சுட்டு போய் எனக்கு என் பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படலாமா? அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு அவருடைய பையனும் இருக்கிறாரு. அவருடைய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சின்ன கிளாஸ் தான், 3வது வகுப்பு 4வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறான்.
அப்போ அது கேட்குறாங்க, நீங்கள் தான் படிக்கல, உங்கள் பையன் படிச்சுட்டு தானே இருக்கணும், அவனாவது படித்து பார்க்க சொல்லியிருக்காங்கல்ல அப்படின்னு அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, என் பையனையும் நான் வந்து ஒழுங்காக ஸ்கூலுக்கே அனுப்புறது இல்லைங்க, ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா அவர் வந்து இந்த மிதிவண்டினா என்னன்னு தெரியுமா, மிதிவண்டி அப்படின்னா சைக்கிள், அது பழுது அந்த ரிப்பேர் பண்ணுவாங்கள பழுது பார்த்தர் அந்த கடை வச்சுருக்காரு, இந்த சைக்கிள்லாம் பஞ்சர் ஆகி வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது. இவருடைய உதவிக்காக அந்த பையனே என்ன பண்ணுறது இல்லை, சரியாக பள்ளிக்கு அனுப்புறதே இல்லை, அடிக்கடி விடுமுறை எடுத்து வச்சது. அப்போ அண்ணனுக்கு என்ன நடத்துகிறாங்களோ அந்த படம் அவனுக்கு தெரியுமா, கட்டாயம் தெரியாது. அதனால அவன் என்ன பண்ணலை, அவனுக்கு வாசிக்க தெரியலை, அவனுக்கும் படிக்க தெரியாமல் போயிருச்சு. அப்போ போய் அந்த இடத்துல அந்த எல்லாத்து நேமும் வந்த இடத்துல நம்ம பேர் மட்டும் வரலையே அப்படிங்கிறப்ப தான் அந்த உணர்றாரு, அந்த ஆசிரியரும் சொல்லியிருக்காரு, கூப்பிட்டு இது மாதிரிங்க இப்படி அடிக்கடி வந்து விடுப்பெல்லாம் எடுக்காதீங்க, பையனை வந்து தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வந்து அந்த பெற்றோரிடம் அடிக்கடி சந்தித்து நீங்கள் இப்படி லீவ் எடுத்தீங்கன்னா அவனுடைய படிப்பு வீணாக போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆசிரியர். அந்த நேரத்தில் மட்டும் ஆ சரிங்க சார் நான் அனுப்புகிறேன் தொடர்ந்து அப்படின்னு சொல்லுவார் ஒழியா. ஆனால் அவனை மாதத்தில் ஒரு 10 நாள் 5 நாள் கூட அவனை பள்ளிக்கு அனுப்புறதே கிடையாது, அடிக்கடி லீவ் எடுக்க வச்சாரு. இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, அதனால் அவனால் படிக்க முடியலை. உடனே அப்போ இது நான் அப்போ தான் உணர்றாரு, ஐயோ இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து அவருடைய சிறுதொழில் தொடங்குவதற்காக அவருடைய பேர் வரல அப்படிங்கிறத போது தான் ஐயோ நம்ம பையனை வந்து நம்ம பள்ளிக்கு அனுப்பியிருந்தோன்னா அவன் வந்து அதை எடுத்து படித்து காமிச்சிருந்திருப்பான், நமக்கு தான் தெரியல படிக்க தெரியல, நம்ம பையனையும் என்ன பண்ணிட்டோம் படிக்க தெரியாமல் நம்ம அடிக்கடி நம்ம உதவிக்காக அவனை லீவ் எடுக்க வச்சு படிக்காமல் வீணாக்கிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அப்போ தான் ரொம்ப மன வருத்தத்துடன் தலை குனிஞ்சிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொல்கிறான், இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன், இவ்வளோ வேதனைப்பட்டுட்டேன் நான் தான் படிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், இதுக்கு மேலே அறியாமை நீக்கி நான் என் பையனை என்ன பண்ணுறேன், நானே போய் தலைமை ஆசிரியர்கிட்ட பேசி என் பையனை மீண்டும் பள்ளிக்கூடத்தில் நான் சேர்த்து விட்டு வர்றேன், இதுக்கு மேலேனாவது என் பையன் நல்லா படித்து நல்ல முன்னேற்றத்துக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு. அவர் மட்டும் உணர்ந்தால் பத்தாது, கிராமத்தில் உள்ள அனைவரும் என்ன பண்ணணும், குழந்தைகளை வந்து லீவ் எடுக்க விடுமுறை எடுப்பதை தடுத்து தொடர்ந்து பள்ளிக்கு அனுப்பணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் கரெக்டாக வந்து அதை நான் அனுப்பியிருந்தார்னா அவன் ஒழுங்காக படிச்சுருந்துருப்பான், அதனில் என்ன இருக்குதுங்கிறத எடுத்து படித்து காமிச்சிருப்பான், அவனுக்கு அந்த சிறுதொழில் தொடங்குவதற்குரிய உதவித்தொகை வந்து அரசாங்கத்திலிருந்து வழங்கியிருப்பாங்க. இது மாதிரி சின்ன சிறிய சிறிய இழப்பீடுகளுக்கு காரணமாகிறது என்ன அப்படின்னா நம்ம படிப்பறிவு இல்லாதது தான். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நம்ம கண்ணை வந்து கண்ணு இல்லை அப்படின்னா மனிதனால் வாழ முடியுமா இல்லையா, கண்ணு ஒரு கண்ணு இருந்தால் கூட ஓரளவுக்கு பார்க்கலாம், ரெண்டு கண்ணும் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா. அது மாதிரி கல்வி அப்படிங்கிறது நம்ம கண்ணு இல்லைன்னா என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், அதை போன்று முக்கியமானது வந்து நமக்குரிய படிப்பு, அதுக்கு படிப்புக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பாடத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியாக தானே, இப்போ நான் பாடத்தை மிஸ் வாசிக்கிறேன், நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி எழுத்துக்கூட்டி வாசித்து பார்க்கணும், புரியுதா. இப்போ கல்வி கண் போன்றது அந்த லெசனை நம்ம இப்போ பார்க்குறேன், மிஸ் வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் விரியூர் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் அன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது, வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தண்டோர போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். பஞ்சாயத்து தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினர். அரசின் சிறுதொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர்
வரவே இல்லை. பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா, எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாதவன்தானே, மிகவும் துன்பப்படுகிறேனே என்று கேட்டார். யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார், படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். அவருக்கு படிக்க தெரியலங்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, அஞ்சல்காரர் கொடுத்த தபாலை அப்படியே கொண்டு பத்திரமா வச்சுட்டார். அவர் எடுத்ததை படிச்சே பார்க்கல, அதை படிச்சு பார்த்துருந்தா தான் அதில் என்ன இருக்குன்னு அவர் தெரிஞ்சிருக்கும்ல. மிஸ் தான் முன்னாடியே நான் அதனுடைய என்ன அந்த லெசனுடைய கதை அப்படிங்கிறத சொல்லிட்டேன் நான். அதை என்னப்பா, உனக்கு தான் படிக்க தெரியலையே, ஆனால் உன் பையன் பள்ளியில் படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கேட்குறாரு அந்த பொன்வண்ணன் அவரை. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சற்று குற்ற உணர்வோடு, யாரு பொன்வண்ணன் உதவித்தொகை கேட்டு போனார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கொஞ்சம் சோகமாக அப்படியே தலையை குனிஞ்சபடி அப்படியே நிற்கிறாரு. தலை குனிந்தபடியே கூறினார், ஐயா, நான் மிதிவண்டியை பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். என்ன சொன்னேன்ல, மிதிவண்டினா என்ன, சைக்கிள்னு சொல்லுவோம்ல நம்ம ஆங்கிலத்தில் வந்து சைக்கிள்னு சொல்லுவோம், தமிழில் வந்து அது மிதிவண்டி. அதை ரிப்பேர் பண்ணுறது அப்படிமா உங்கள் பழுது பார்க்குறதுங்கிறாங்க தமிழில் வந்து. அதெல்லாம் ஏதாவது ஆயிடுச்சு, இப்போ காற்றே இல்லை, இல்லை பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேலைகளை வந்து சரி பண்ணி தருவார். அந்த கடை வச்சிருக்கிறார் அவர். எனக்கு உதவி செய்வதற்காக அவனை என்ன பண்ணிட்டாரு, அவர் பையனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வார். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் தானோ என்னவோ அவனுக்கு என்ன தெரியல, சரியாக எழுதவும் தெரியல, படிக்கவுமே தெரியாமல் போயிடுச்சு. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ நாங்களாம் சொல்கிறோம்ல, நீங்கள் லீவ் எடுக்காதங்கப்பா, அடிக்கடி லீவெல்லாம் போடாதீங்கன்னு சொல்கிறோமா இல்லையா அவங்கள்ட்ட. அதுதான், நீங்கள் லீவ் எடுக்கிறதெல்லாம் என்ன பண்ணிடணும், தவிர்த்திடணும். ஸ்கூல் அப்படின்னா நம்ம இந்த கல்யாணத்துக்கு போகிறோம், திருவிழாவுக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுறணும். லீவு நாட்களில் மட்டும்தான் குழந்தைகள், அன்பு குழந்தைகளை லீவு நாட்களில் மட்டும்தான் நீங்களாம் எங்கேயும் போகணும். பள்ளி நாட்களில் கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், பள்ளிக்கு வர வேண்டும். உங்கள் பெற்றோர் கூப்பிட்டாலும் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எங்கள் மிஸ் வந்து விடுமுறை நாட்களில் மட்டும்தான் நீங்கள் போகணும், மற்ற நாட்களில் வந்து பள்ளிக்கு தவறாமல் வருகை புரிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். நான் லீவு போட மாட்டேன், நான் எனக்கு வந்து நான் கோவிலுக்கு வரல, நான் மேரேஜுக்கு வரல, நான் வந்து பள்ளிக்கு போகிறேன்னு நீங்கள் சொல்லணும். புரியுதா கண்ணே? அப்பெற்றோர்களாகி நீங்களும் என்ன பண்ணணும், குழந்தைகளை வந்து அடிக்கடி லீவ் எடுக்க வைக்கக்கூடாது. பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிவுரை கூறியிருக்காரு. நான் தான் தப்பு செய்து விட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக நான் தான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த பொன்வண்ணன். கடை வச்சிருக்காருல, சைக்கிள் பழுது பார்க்கக்கூடிய கடை, அவர் வந்து ரொம்ப வேதனைப்படுறாரு. உங்கள் அறியாமை, இதெல்லாம் காரணம் நான் படிக்காதனால தான், உங்கள் அறியாமைதான் இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா, அரசின் உதவித்தொகை உங்களால் என்ன பண்ண முடியல, அரசினுடைய உதவித்தொகையை அவங்களால பெற முடியாமல் போய்விட்டது. கல்வி அறிவு இருந்திருந்தால் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் என்ன பண்ணிருக்கலாம், நம்ம வந்தாவது நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு நம்ம சுற்றி என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்குது, அறிவியல் மாற்றங்களையும் நம்மளால் அறிந்து கொள்ள முடிஞ்சிருக்கும். நம்மையும் மேம்படுத்தி கொள்ள நம்மளை என்ன பண்ணிருக்கோம், அப்படியே இருக்காமல் கொஞ்சம் நம்மளை நல்லா படிக்க படிக்க தான் என்ன பண்ண முடியும், அறிவு வளரும். அது மாதிரி கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியர் அந்த கடைக்காரரிடம் எடுத்து கூறுறாரு. ஐயா, அவரும் எடுத்து கூறாரு, பஞ்சாயத்து தலைவர் தானே கிராம சபை கூட்டம் போட்டாரு, அவரும் கல்வியினுடைய இவ்வளோ முக்கியத்துவங்களா இருக்கு, படிக்கணும் முதல்ல குழந்தைகள் அப்படிங்கிறத பத்தி தெளிவா அந்த
கடை சைக்கிள் கடை வச்சிருக்காருல்ல பழுது பார்க்குற கடை அவர்கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்து கூறுறாரு. ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்துவிட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வின் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம், தலைமை ஆசிரியர் என்ன பண்ணுறாரு மீண்டும், ஏன்னா அப்படியே நம்ம கொஞ்ச நாள் ஆகிட்டா நம்ம என்ன பண்ணுறோம், விட்டுறோம் தானே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி லீவ் எடுக்காதீங்க, பள்ளிக்கு அனுப்புங்க அனுப்புங்கன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு மேற்கொண்டு அவங்க கேட்காம செஞ்சால் நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. மீண்டும் என்ன பண்ணுறாரு, பள்ளிக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. தலைமை ஆசிரியரிடம் கூட்டிகிட்டு போய் என் பையனை வந்து ஸ்கூலில் சேர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன். புரிந்து கொண்டால் சரிதான் அப்படின்னு யார் சொல்கிறாரு, தலைமை ஆசிரியரும் சொல்கிறாரு, பஞ்சாயத்து தலைவரும் சொல்கிறாரு. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. என்னது, நீங்கள் ஒருத்தர் மட்டும் இதில் அடிபட்டுட்டீங்க, அதனால நீங்கள் மட்டும் தெரிஞ்சிட்டா பத்தாது, உங்களை சுற்றி உள்ள இந்த கிராமமும் என்ன பண்ணணும், அந்த கிராமத்தில் உள்ள அனைவருமே அறியாமையை நீக்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்துக்கூடிய கிராம சபை தலைவருக்கு என்ன பண்ணுறாங்க, நன்றி கூறிட்டு அங்கேருந்து பொண்ணுன்னு என்ன பண்ணிட்டாரு, கிளம்பிட்டாரு. இப்போ இந்த லெசன்லேருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, கல்வி எவ்வாறு முக்கியமானது அப்படிங்கிறது தெரிஞ்ச இல்லையா? இப்போ இந்த தண்டோராவினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தண்டோரா போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் உள்ள பெற்றோர்லாம் சொல்லுவாங்க, ஏதோ சொல்கிறாங்களே ஏதோ போடுறாங்க சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க கேட்கலாம் அப்படிம்பாங்க. கேட்குறதோடு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், செயல்படுத்தணும். இப்போ இங்கே பாருங்க போர்டை பார்த்தீங்க, தண்டோரா அப்படிங்கிறது முரசறிந்து செய்தி தெரிவித்தல், முரசறிந்து செய்தியை தெரிவிக்கிறது தான் தண்டோரா அப்படிங்கிறது. புரியுதா, தண்டோராங்கிறது இந்த லெசனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதை வச்சு தான் போயிட்டு இருக்கு. இவங்க இதில் சொன்ன கருத்துக்கள்லாம் அவர் கடைபிடித்திருந்தார் அப்படின்னு சொன்னால் அரசினுடைய உதவித்தொகை அவருக்கு கட்டாயம் கிடச்சிருக்கும். அவர் அதை வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏதோ தானோன்னு விட்டுட்டார் இல்லையா. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் நமக்கு தெரியல அப்படின்னாலும் அதை என்ன பண்ணணும், தெரிந்தவர்கள்ட்ட போய் அது என்னப்பா சொன்னாங்க, அந்த பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதில் என்ன இருக்குது, தபால்காரர் கொண்டு வந்து தபால் கொடுத்தாரு, அதில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் எனக்கு படித்து காமிங்க, அதில் என்ன விளக்கம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்லுவாங்க. நம்ம அப்படியே என்ன பண்ணிடுறது, வச்சுட்டு மூடி வச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம்னா கடைசியில் நமக்கு தான் இழைப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், பொண்ணுன்னு என்ன செஞ்சுட்டாரு, அதை அசால்ட்டாக விட்டதுனால தான் அவருக்கு வந்து சிறுதலை தொடங்குவதற்கான அரசினுடைய உதவித்தொகை வந்து கிடைக்காமல் போயிருச்சு. இந்த நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை தெளிவாக கற்றுக்கொள்ளணும், கற்றுட்டு அதை பயன்படுத்தணும் நம்ம வாழ்வில். புரியுதா, இப்போ தண்டோராங்கிறது முரசறிந்து செய்தி தெரிவித்தல் மிஸ் காமிச்சல்ல, இதுதான் இந்த தப்பு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அடித்து காமிப்பாங்க, இதுதான் நமக்கு தண்டோரா போடுறதுக்குரிய இது. இப்போ இந்த சவுண்ட் இப்படி விடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ தண்டோரா போடுறாங்க கவனிப்பாங்க இல்லையா, சும்மா சொன்னாங்கன்னு கவனிப்பாங்களா, ஏ அமைதியா இருக்கடா ஏதோ அங்க தண்டோர போறாங்க, அதை கவனிக்கணும்னு வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்களும் கவனிக்கணும். சின்ன குழந்தைகளா இருந்தாலும் பெற்றோர் என்ன சொல்றாங்களோ அதை கவனிச்சு அதன்படி நம்ம செயல்படணும். சரியா கண்ணு, இதுதான் தண்டோரா போறதுக்குரிய பொருள் வந்து தப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. புரிஞ்சுதா, புரிஞ்சுதா, கவனிங்க பாருங்க, இதுக்கு பேர் தான் தண்டோரா, தப்பு வச்சு அடிச்சு சொல்லுவாங்க. இப்போ இது பாவல் அப்படின்னம்னா விருப்பம், ஆவல் அப்படின்னா அதை என்ன பண்ணுறோம், ரொம்ப கருத்தாக அது ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறத உன்னித்து கவனிக்கிறது, அதை பற்றி தான் இருக்கு. அடுத்தது தபால் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லுவாங்க, அதை தமிழில் வந்து தபால் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சல்காரர் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை இல்லையா, போஸ்ட் மாஸ்டர் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது வந்து ஆங்கில வார்த்தை. தபால்ங்கிறது தமிழ் வார்த்தை, ஆவல் அப்படிங்கிறது விருப்பம், தண்டோராங்கிறது வந்து முரசறிந்து செய்தி தெரிவித்தல். இந்த லெசன் வந்து இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் வந்து என்னென்ன கருத்துக்கள்லாம் மிஸ் சொல்லியிருக்கிறேங்கிறத நீங்கள் கவனிக்கணும்,
அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உன்னுடைய பெற்றோரிடம் கேட்டு மிஸ் இப்படிலாம் சொன்னாங்களேம்மா, இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் உங்கள் பெற்றோரை வாசித்து காண்பிக்க சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு தேர்ட்ஸ் தானே படிக்கிறீங்க, எழுத்து கூட்டி லைன் லைனாக எழுத்து கூட்டி ஒவ்வொரு வார்த்தையாக எழுத்து கூட்டி நீங்கள் படிக்கணும். முதல்ல வந்து வாசிக்க கற்றுக்கணும். அவன் வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணலை, வாசிக்க தெரியாதனால தான் என்ன பண்ணிட்டான், ஒன்றுமே புல்லாமல் அவங்களுடைய உதவித்தொகை வந்து இழப்பீடு ஆகிடுச்சு. நம்ம எழுத்து கூட்டி இரண்டாம் வகுப்புலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து கூட்டி படிச்சிருப்பீங்க. மூன்றாம் வகுப்பு வந்துட்டோம், கடகடன்னு வாசிக்க தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னாலும் டெய்லி ஒவ்வொரு பக்கம் நம்ம பாடப்பகுதியில் இப்போ இன்றைக்கி நடத்திருக்கேன், மிஸ் வந்து பாடம் வந்து பண்ணிடல கல்வி கண் போன்றது அப்படிங்கிறத நடத்திருக்கேன்னா இதில் என்னென்ன தகவல்லாம் இருக்குதுங்கிறத ஒரு நாளைக்கு நான் ஒரே நாளில் எல்லாமே உங்களை படிக்க சொல்லலை. ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அல்லது ஒரு பேரா சும்மா எழுத்து கூட்டி எழுத்து கூட்டி நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு வாசிக்க தெரியலை அப்படின்னு சொன்னால் உங்கள் பெற்றோர் அல்லது உங்கள் வீட்டில் அவங்க அக்கா அண்ணன் உங்கள் உறவினர்கள் யார் இருந்தாலும் வாசித்து காமிக்க சொல்லி அதே மாதிரி நீங்கள் திருப்பி எழுத்து கூட்டி வாசிக்கணும். அவங்களே டெய்லி வாசிச்சுருந்தாங்கன்னா நீங்கள் வாசிச்சிருவீங்களா, முடியாது. நம்ம என்ன பண்ணணும், இந்த எழுத்து என்னென்னா, இந்த எழுத்து என்னான்னு சொல்லுங்கக்கா, இந்த எழுத்து என்னன்னு சொல்லுங்கள் சித்தப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாம். கேட்டால் கட்டாயம் என்ன செய்வாங்க, அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம அமைதியாகவே இருந்தோம்னா அவங்க சொல்லி தர மாட்டாங்க. நம்ம தூண்டுதல் இருந்தால் தான் என்ன ஆகும், விளக்கு எரியும். தூண்டாமல் இருந்தோம் நம்ம பேசாமே இருந்தோம்னா அது இருந்தால் தான் இருக்கும். தூண்டுதல் இருந்தால் விளக்கு எரியுங்கிற மாதிரி நம்ம தெரியல அப்படின்னா அவங்கள கேட்டு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒரு பேரானாவது வாசிக்கணும். வாசிச்சுட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டில் தயவு செய்து எழுதுங்க, பார்த்துக்கிட்டே எழுதுங்க. அந்த எழுத்துக்கள்லாம் வந்து எப்படி வடிவம் வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க. இப்போ நீங்கள் எழுதுங்க என்ன பண்ணுவீங்க, இந்த ரெட்டை பூலாம் போடலைங்க, இப்படி போடுவீங்க, இது வந்து பொங்கலாம், இதையே இப்படி தான் எழுதணும்னா அப்படின்னா இது போட்டோன்னா இது தவறு, இப்படி தான் நம்ம போடணும், புரியுதா? அது மாதிரி அதே மாதிரி இந்த தா போடுவீங்க தொங்கும், இப்படிலாம் போடக்கூடாது, இதெல்லாம் தப்பு. தா அப்படின்னா கரெக்டாக இப்படி தான் வரணும், கா அப்படின்னா இப்படி தான் வரணும். இதெல்லாம் வந்து எழுத்துக்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், புரியுதா கண்ணே? இதை வந்து நம்ம இதுக்கு டெய்லி என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்கூல் தான் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாள் இன்னைக்கு தேதி வந்து 5, 5ஆம் தேதி 1வது மாதம் 2021வது வருடம். இன்று முதல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பக்கம் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கணும், சரியா கண்ணே? இப்போ இந்த லெசனில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறது கட்டாயம் உங்களுக்கு மிஸ் பல சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் இந்த லெசனை வாசித்து பார்க்கணும். இதனுடைய தொடர் புத்தக பயிற்சி இருக்குல்ல, அதை நாளைக்கு பார்ப்போம். நன்றி. நன்றி மாணவர்களே.